எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேளுக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா கருவாட்டில் செஞ்ச மணமணக்கும் கருவாட்டு ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சஹருக்கு தயிர் சாத்து கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுள்ள சுத்தமான மலேசியன் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இதில் கருவாட்டோட தலை, வால், முள், கழிவு எதுவுமே இருக்காது, ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிடுறேன். இதில் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாததுனால நம்மளுக்கு பெருசாக க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் அலசிட்டு நம்ம ஃப்ரை பண்ணாவே போதும். இந்த கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுனால குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சில கருவாடுகளில் மண் இருக்கும், உப்பு இருக்கும், ஸோ ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கருவாட்டில் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நமக்கு ஊற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் 2 தண்ணி அலசி எடுத்தாவே போதும். இதில் 1-2 முள் மட்டும் ஒட்டிகிட்டு இருக்கும், பட் அது ஹார்டாகலாம் இருக்காது. இப்போ நான் கருவாடை அலசி எடுத்துட்டேன், இது இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் தட்டி வச்சுருக்கிற 5-6 பூண்டு பற்களை சேர்த்துக்கிறேன். நெத்திலி கருவாடு வாயுன்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம இதில் பூண்டை தட்டி போடுறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால இந்த ட்ரபிள் எதுவும் வராது. பூண்டு பொறிஞ்சு நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் இதில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது சின்னதாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கருவாடை ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணால் கருவாடு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவாட்டை சேர்த்தா தான் ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம கருவாடை தனியாக ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இந்த கருவாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் காரத்துக்காக நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் கம்மியாக இருக்கும், ஸோ அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடராக இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவாட்டில் தான் இப்படி செய்ய முடியலாம் கிடையாது, நம்ம நார்மலாக ஊரில் வாங்குகிற கருவாட்டிலையும் இதே மாதிரியே ட்ரை பண்ணலாம். வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமும் கருவாட்டில் உள்ள ஈரப்பதமும் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணனா நம்ம 2 வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த கருவாட்டில் சால்ட் சுத்தமாகவே இல்லை, ஸோ அதனால் தேவைக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வெங்காயம் வேறு சேர்த்துருக்கோம், ஸோ உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டா சஹருக்கு லேட்டாக இருந்துச்சா கூட பிரச்சனை இல்லை. சாதத்தில் தயிரை ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்றலாம். இப்போது வெங்காயமும் கருவாடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. மணக்க மணக்க மலேசியன் கருவாட்டு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.